ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி சம்பவம் இருக்குது. ரெண்டு ஸ்குவாட் கேமில் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்க்குற எல்லோரும் மறந்துடாமல் ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. ஸோ அப்போ தான் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ மறந்துடாமல் வீடியோக்கு லைக்கை தட்டி விட்ருங்க. ஓகே கைஸ், ஃபஸ்ட் கேம்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் நம்ம கோட்டையான தேர்டில் தான் வந்து இறங்கியிருக்கிறோம். ஸோ இறங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கூடவே வந்து எனிமி இறங்கியிருந்தாங்க. ஸோ ஆரம்பமே நல்லா தான் இருந்தது அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா கிரிட்டு விளாண்டோம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது கேம்பில் பார்த்தீங்கன்னா பேன் சேலஞ்ச் மாதிரி லாஸ்ட் எனிமி வந்து பேனில் வச்சு சம்பவம் செய்யலாம் அப்படின்றத வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஃபைட்டுக்கு போயிடலாம். இந்த இடத்துல வந்து என்ன ஃபுட் ஸ்டெப் கேட்டுகிட்டே இருந்தது. ஆக நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் தான் இருந்தது. ஸோ M6 நான் தூக்கி போட்டு இப்போ M4 வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ரைட் ஓகே. ஸோ மாறி மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் எனிமி உட்காந்துருக்கு தெரியும். நான் தைரியமாக ஏறி போயிட்டு ஒரு அடி அடிக்கலாம்னு அடித்தேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹெட்டில் கனெக்ட் ஆனால் ஒரே ஷாட்டில் வந்து டவுன் ஆகிட்டாப்ல தலைவர். ஸோ அவன் டீமேட்டும் பார்த்திங்கன்னா பக்கத்திலே வந்துட்டான். ஸோ கோலி ட்ரெஸ் அவனையும் பார்த்தீங்கன்னா முகேஷ் நல்ல இட்டு வச்சான். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரே புள்ளட்டில் நம்ம தூக்கிட்டோம். ஸோ மொத்தம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாக்கு வந்திருக்கு. இன்னொருத்தன் வந்தான். ஸோ வேற மாதிரி அடித்தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னு வச்சுன்னா நல்ல வேலை நாக்காகல. அதுக்குள்ள 1 HP நம்ம தப்பிச்சிட்டோம். ஹீலிங்ஸை போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வச்ச நாக்கையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஸ்குவாடையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீலிங்கை போட்டு எகிரி குதிக்கிறேன். முகேஷ் புரோவை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாப்ல. அது இல்லாமல் நம்ம டிஜி வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு வச்சு விட்டாங்க. சரி ரைட் ஓகே, பாடியை தூக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முகேஷ் புரோவை அமிச்சு வச்சா நான் தூக்கல. ஸோ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம யானி புரோ வந்தாப்ல. ஸோ நல்ல வேலை டிஜி நாக்கில் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கில் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிரும். இல்லைன்னு வச்சிங்களேன் அதையும் ஆட்டி போட்டுருவாங்க. ஸோ படப்படனு பார்த்தீங்கன்னா இந்த பயப்படி அழுத்தியாச்சு. சொல்லி திரும்ப அந்த எல்லோ கலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு யானி புரோ வந்தாப்ல. ஸோ அதுவும் ஓட பார்த்தாப்ல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவரையும் தலைதலையாக அடிச்சு அவரையும் பார்த்தீங்கன்னா நாக்கு வச்சு விடுச்சு. ஸோ மொத்தம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா நம்மளுக்கு 5 kill கிடச்சிருந்தது. ஸோ 2 player kill 3 bot kill வந்து கிடச்சிருந்தது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே எனிமி வரல. ரெட் ஜோனை பார்த்தீங்கன்னா போய் போய் நாங்கள் இருக்கிற இடத்துலேயே போட்டானுங்க. ஸோ நான் சொல்லிட்டு தான் இருந்தேன் மேட்ச்சில் ரெட் ஜோன்ரா வீட்டுக்குள்ளே போங்கடானே. கேட்காம பார்த்தீங்கன்னா முகேஷ் ப்ரோ தலுக்காக சுற்றி இருந்தாப்ல. ரெட் ஜோனில் வெடிச்சு பார்த்தீங்கன்னா சம்பவம் ஆகிப்போச்சு. ஸோ நம்ம காலில் வந்து பார்த்தீங்கன்னா விழுறதுக்கு வந்து கொண்டிருக்கிறார். ஐஜிஎல் பேச்சை கேட்கலனாலே வந்து டீம் விளங்காது அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு 1 of the உதாரணம் அப்படின்னே சொல்லிக்கலாம். ஓகே ரைட், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தேர்டில் காலி பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு ரிவர் கிட்ட போகிறோம். அது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு யானை ஓடிட்டு இருந்தார். ஸோ என்ன வழக்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம M4 வந்து 3x யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் டாட் யூஸ் பண்ணி எய்ம் அக்யூரிட்டி வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுக்கலாமே அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ரெட் டாட் போட்டிருக்கேன். வேறு எந்த ஒரு ரீசனும் கிடையாது. ஸோ உள்ளே போகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம பசங்களே அடிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து பக்கி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நானும் முகேஷ் ப்ரோவும் போய்கிட்டு இருக்கோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு கிளேசியர் ஜீப் ஒன்று நின்றுட்டு இருக்கு. அவனை பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கார்காரன் குத்திக்கிட்டு இருக்கான். ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்கேருந்து முகேஷ் ப்ரோ ஸ்ப்ரே வைக்க ஆரம்பிச்சார். ரைட் ஓகே, இப்போ அங்கே தான் சம்பவம் செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் டிஜி ப்ரோ ஒரு நாக்கு வச்சிட்டான். ஸோ அதனால் இங்கேருந்து கவர் எடுத்துகிட்டு ஸ்ப்ரே வைக்கலாம் அப்படின்னு அடிச்சுட்டு இருந்தோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பீஸ் வந்து நல்லா படுத்துட்டான். நம்ம நல்லா ஸ்ப்ரே வைக்கிறோம். முகேஷ் ப்ரோ பார்த்தீங்கன்னா நாக்கு வச்சுட்டான். ஸோ இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேகமாக ஸ்ப்ரே வைக்கலாம் படப்படம்னு அடிச்சுட்டு இருந்தேன். அவனுக்கு பார்த்தீங்கன்னா நான் நல்ல வியூவில் தெரிஞ்சிருக்கிறேன் போல். ஸோ நல்லா நம்மளை வந்து பிறந்து கட்டிட்டான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹீலிங்கை போட்டு டப்புனு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீலிங் போட்டுட்ருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 knock இருக்குது. அதனால் நம்ம வந்து நம்மளுக்கு தான் அட்வான்டேஜ். ஸோ நம்ம ரஷ் அடிச்சு தான் ஆகணும். ஸோ வாயா முகேஷ் நம்ம போய்ட்டு ரஷ் அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் ப்ரோ உட்கார வச்சுட்டு சர்ன்னு பார்த்தீங்கன்னா பக்கி எடுத்து கிளம்பிட்டேன். ஆல்ரெடி 2 knock இருக்கிறதுனால நமக்கு தான் அட்வான்டேஜ். சார் ரைட்டே போய்கிட்டு இருக்கோம். போகும்போது பார்த்தீங்கன்னா டிஜி அங்கேருந்து எல்லாத்தையும் உசார் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ அதுக்குள்ள கரண்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா அடிக்க வந்தான். ஸோ நல்லா இட்டு வச்சாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரே ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கில் நம்மளுக்கு கிடச்சிச்சு. சரி கில்லே இல்லை அப்படின்னு நினச்சேன். ஓகே ரைட்டு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கில் கிடச்சிருந்தது. மிச்சத்தை பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க எடுத்துட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சுட்டு தேவையானது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டப்புனு கிளம்பலாம். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம டிஜி ப்ரோ வந்துட்டாப்ல, அங்கேருந்து சிங்கமாட்டை கிளம்பி வந்துட்டாப்ல. ஸோ ஓகே ரைட், நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ பக்கி இருக்குது. ஸோ 2 buggy இருக்குது, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ ஜீப்பு வெடிச்சு போனாலும் பரவாயில்லனு விட்டுலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளேயர் மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் ஏன் ஸ்ப்ரே வைக்கல அப்படின்றது தெரியல. நான் யானி அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஆனால் அது பிளேயர் தான். சரி ரைட்டு, முடிஞ்சு அப்படியே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் கிட்ட வந்துட்டு இருந்தோம். ஸோ வில்லேஜ் கிட்ட பார்த்தீங்கன்னா முன்னாடி டிஜி போயிட்டான். ஸோ நாங்கள் பின்னாடியே போய்கிட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சண்டை நடந்துட்டு இருந்தது. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வக்கா போருக்கு பின்னாடி ஒருத்தர் தான். ஸோ படப்படன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சு அவனை நாக்க வச்சு விட்டாச்சு. அவனையும் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க முடிச்சிருவானுங்க. மொத்தமாக நம்மளுக்கு 8 kill இந்த மேட்ச்சில் கிடச்சிருந்தது. ஸோ இப்போ ஒருத்தனை போட்டு தள்ள பார்த்தீங்கன்னா அவனை போடுறதுக்காக ரெட் கலர் வீட்டிலேருந்து நேடை தூக்கி போடுவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இவனை போட்டு அந்த பொசிஷனுக்கு நாங்கள் போனோடனே பார்த்தீங்கன்னா தலை மேலே வந்து நேடு விழும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கரணம் தப்பு நான் மரம்னு பார்த்தீங்கன்னா டப்புன்னு எகிரி ஓட்டேன். ஸோ நான் தப்பிச்சிட்டேன். டிஜி ப்ரோ பார்த்தீங்கன்னா நேரில் மாட்டிக்கிட்டான். ஸோ இதான் சாகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டப்புனு வந்து ஹீலிங்கை போட்டுக்குவோம். டிஜி பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டு வந்துட்டு இருந்தான். அதுக்குள்ள முகேஷ்க்கு எம்எஸ் ஷோ என்னன்னு தெரில. ஸோ 2 முன்னாடி வந்து கிரிக்கு கிட்ட போட்டுருக்கிறான் என்னன்னு தெரில. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஹீல் வைக்கிற கேப்பில் முகேஷ் ப்ரோ வந்து ஃபைட் எடுத்துகிட்டு இருந்தாப்ல. கையில் எஸ்டோல்கே எல்லாமே வச்சிருக்கிறாப்ல. இருந்து என்ன தான் ஆட்டினாப்ல அப்படின்னு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா சிரிப்பு மட்டும் தான் காட்டிகிட்டு இருந்திருப்பான். ஒரு எனிமியை 1v1 கூட பண்ண முடியாத அளவுக்கு நிலைமை ஆகிடும். சரி ரைட்டு, எல்லாருமே தூக்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தேன். ஸோ இந்த இடத்துல யார் இல்லைன்னு திரும்ப பார்த்தீங்கன்னா முகேஷ் ப்ரோ வந்து அடிச்சு நல்லா ஸ்ப்ரே வச்சுட்டான். ஸோ அவன் அடிக்கலாம்னு போகிற இங்கிட்டு 2 பேர். ஸோ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு வச்சுட்டு இன்னொருத்தன் படப்பட படப்படன்னு அடிச்சுட்டு இருந்தான். நல்லா அவனுக்கும் டேமேஜ் வச்சேன்.
ஆனால் மேட்ச் பார்த்தீங்கன்னா சம்பவம் ஆகிப்போச்சு. நல்லா இட்டு வச்சு அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா எப்படி தான் மிஸ் ஆனா அப்படின்ட்டு தெரியல. ஸோ இன்னும் இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர் ட்ரெஸ் போட்டதுனால அவன் தான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ டேமேஜ் வச்சுமே பாதி தான் இருந்திருக்கு, என்ன கதைன்னு தெரியல. ஸோ இப்போ இவனுக்கு மூணு பேர் இருப்பானுங்க, சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் தலைவர் பார்த்தீங்கன்னா சோலோவாக நின்று இவனுக்கு மூணு பேரையும் போட்டு தள்ளிட்டு ஜிஜி அடிச்சுட்டு போயிடுவான். ஸோ அழகாக இவனுக்கு முகேஷ் ப்ரோ அந்த பச்சை ட்ரெஸ்ஸை கிளியர் வச்சிருந்தான், நான் இவனை கிளியர் வச்சிருந்தேன்னு வச்சுங்களேன், வேற மாதிரி போயிருந்திருக்கும். என்ன பண்ணுறது, ரைட் ஓகே, ஃபெயிலியராக போயிடுச்சு. ஓகே மக்களே, இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ண தட்டி விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் கேம் பிளேயில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் தான் வந்து இறங்கியிருக்கணும். ஸோ ஒரு சேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறி இங்கிட்டு இறங்குவேன், இங்கிட்டு ஃபேக்ட்ரி பைலட் பிளாஸா, இதை தவிர வேறு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி தான் இருந்தது. ஸோ இங்கே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா எனிமி வந்திருந்தானுங்க, சார் ரைட் ஆரம்பமே ஃபைட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினச்சேன். அதே மாதிரி நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளட் ஷாட்கின் கிடச்சிருந்தது. ஸோ அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா டபுள் பேரல், ஸோ ரெண்டு ஷாட் கரெக்டாக அடிச்சனா வந்துடும், பட் ஒரு ஷாட் தான் அடிச்சான். ஸோ மூவ்மெண்ட்லேயே தட்டினதுனால சரியாக போச்சு. இவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாக்கு வச்சாச்சு. ஸோ உன்னை கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கேன். ஓகே ரைட், இவனையும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இவங்ககிட்டையும் பார்த்தீங்கன்னா டபுள் பேரல் தான் இருந்தது, சார் ரைட் ஓகே எடுத்துக்கோம், டபுள் பேரலையும் வந்து சும்மா சொல்ல முடியாது. ஸோ கரெக்டாக அடிச்சோன்னு வச்சுங்களா ஜோலி முடிச்சிடும், அந்த மாதிரி தான் கதை. ராஜபுரம் பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் எடுத்து நின்றுக்கிட்டு இருக்காப்ல. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒருத்தனை போட்டிருக்கானுங்க பொழுது, ரைட் ஓகே. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாட்ல ரெண்டு பேர் போட்டு தெளியாச்சு, மிச்சவனை போடுறதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாரும் மூணு பேர் வெறிகொண்ட வேங்கையாக போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஆளுங்களை வந்து பார்த்தீங்கன்னா காணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே லூட் தான் அடிச்சுட்டு இருந்தேன், இவங்க ஃபைட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன் நான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பேரில் தூக்கி போட்டு EMP 45 எடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஷாட்கனையும் தூக்கி போட்டு நம்ம வந்து ஸ்கேரல் எடுத்துக்கிட்டோம், ஏன்னா ஸ்கேரல் கிடச்சிச்சு. ஸோ விடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்கேரலை வந்து எடுத்துக்கிட்டேன். ஓகே ரைட்டு. ஸோ ரெண்டு பேர் தான் இருந்தாங்க, இன்னும் ரெண்டு பேர் எங்கடா போனானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தான் தெரிஞ்சுது தலைவர் பார்த்தீங்கன்னா அங்கே மரத்துக்கிட்ட இருந்து அடிச்சுட்டு இருந்திருக்காப்ல. ஸோ வேறங்கிட்டோ இறங்கி லூட் டெஸ்ட் வந்துருக்காப்ல போல. ஸோ நல்லா இட்டு வச்சா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற அந்த கம்பியில் குறுக்க இருக்கிற அந்த கம்பியை மறந்துட்டேனே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பியில் அடிச்சு ஜோலியை முடிச்சிருச்சு. அவன் பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டான், இருந்தாலும் சும்மா கிடையாது. பசங்களும் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு ரிஃப்ளெக்ஸ் வச்சு ஒருத்தனை நாக்க வச்சுட்டாங்க. ஸோ சீக்கிரம் வாங்கடா வந்து பாடியை தூக்குங்கடா அப்படின்னு. ஸோ கிட்ட கிட்ட வந்துகிட்டு இருக்காங்க, நான் டப்புனே இன்னொருத்தவனா ரஷ் அடிச்சு வச்சு அழுத்தி விட்டான்னு வச்சுங்க பேலியரை போயிடும். பார்த்தீங்கன்னா நம்ம ராஜா ப்ரோ வந்துட்டார், ராசா ப்ரோ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓகே ரைட் வன் டாப்ல. ஸோ சார்ஜரும் பார்த்தீங்கன்னா 20% தான் இருந்தது. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் கிட்டே இந்த ஒரு கேம் பிளே போட்டுருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா புழுது நிமிம் இளைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பக்கில கிளம்பி வந்துருவாங்க. ஸோ மேலே உட்காந்து வந்தவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ப்ரே வச்சு விட்டோம். ஸோ வேறு மாதிரி ஸ்ப்ரே வச்சுட்டு நான் ரெண்டு மூணு புள்ளட் பார்த்தா டவுன் ஆயிடுப்பான். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிப்பமேன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டே இருந்தேன், அவன் டவுன் ஆகிட்டேன் நினச்ச மாதிரி. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் ரெட் கலர் சோக்கா தான். ஸோ ரெட் கலர் சோக்கா பார்த்தீங்கன்னா படப்படப்பட அடிப்போம். டிஜி அங்கே வந்து ஸ்ப்ரே வச்சுட்டு இருந்தால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு நாக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்குது. ஸோ இன்னொருத்தரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாப்ல. ஸோ அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஜி உசார் பண்ணிட்டான். எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாக்கு வச்ச மாதிரி தான் இருந்தது, பட் ஆனால் மூணு கில் வந்தது எப்படி அப்படின்றது தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா இவனோட சேர்த்து மொத்தம் நம்மளுக்கு மூணு கில் இந்த இடத்துல கிடச்சிருந்தது. ஸோ 1v3 பண்ணியிருக்கோமா என்ன கதைன்னு தெரியல. ஸோ அப்படி பார்த்தாலும் டீமே டவுன் ஆகிடுச்சு, இவன் எப்படி நாக்கில் இருந்துகிட்டு இருந்தா இல்லை வேறு ஏதாவது டீம்லேருந்து நவுந்து வந்துட்டானா அப்படின்றது தெரியல. ரூட்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சுது. ஸோ இவனோட டீம்மேட் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெட் கலர் விட அது டாப்பில் பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பண்ணிட்டு வந்து மேலே உட்காந்துருக்காப்ல. ஸோ ஜோஸ் பார்த்தீங்கன்னா நேடு பிடிச்சி போகிறான். சரி ஓகே ரைட்டு, நம்மளை ஏதாவது ஒரு நேடு எடுத்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பசங்க போட்ட நேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் அடி வாங்கிட்டான். நம்மளுக்கு வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா கிறக்க முடிச்சது, நேடு பக்காய் தொலைஞ்சிருச்சு. நீங்களும் ஏதோ கேன்சல் கொடுக்குறோன்னு எல்லா வீடியோலையும் சொல்கிறீங்க, என்னத்தை கேன்சல் கொடுக்குறது என்ன இதுன்னு எனக்கும் தெரியல, எங்கிட்டு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தலைவர் பார்த்தீங்கன்னா மேலே நின்றுட்டு இருந்தான். சரி ரைட்டு, அங்கே தான் செட் ஆகல, இந்த சைடாவது ஒரு நேடை போடுவோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிடிச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த வாட்டி நேடில் கனெக்ட் ஆகும் நான் ஆனு பார்த்துக்கிட்டு இருந்தேன், பட் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதுவும் ஃபெயிலியர் ஆகிச்சு. ரைட் ஓகே, ஸோ மேலே ஏறி போய் அடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக போயிட்டு நம்மளும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பண்ணிடுவோம், நமக்கு தெரியாது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேகமாக வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வரோம். அதோட தலைவர் இருக்கு நான் பார்த்துட்டேன். சரி அடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஏறி கிட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து ராஜா ப்ரோ அங்கே ஃபேக்ட்ரிக்கு மேலே ஏறி ஸ்ட்ரைட்டாக ஜோலியை முடிச்சிட்டாப்ல. ஓகே ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே வந்து ஜீப் எடுத்துக்கிட்டு வேற எங்கே எனிமி இருக்கானுங்க தேடி போகலான்னு வரும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருந்தானுங்க. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காஞ்ச மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம நல்லா டேமேஜ் வைப்போம், ஒன்றுமே கிடைக்காது அந்த மாதிரி தான் சொல்லணும். ஸோ கரெக்டாக இந்த பயப்புலி அடிக்கலான்னு வந்து எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் எய்ம் வச்சுட்டு மேலே போச்சு, என்ன ஏதுன்னு தெரியல. சரி ரைட்டு, அங்கேயும் கீழ் கிடைக்கலையா, ரைட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பவுனஸ் பக்கத்தில் இந்த வீட்டில் ஒரு கார் நின்று, தலைமை பார்த்தீங்கன்னா கார் எடுக்க போனால் தான் லைட்டை இடிச்சதில் பார்த்தீங்கன்னா தலைமை எங்களை பார்த்து இறங்கிட்டான். ஸோ நல்லா இட்டு வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வச்சு அதில் ஓடிவிட்டான். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நின்று அடிச்சுக்கிட்டு இருந்தான், நல்லா ஸ்ப்ரே வச்சேன், தக்காளி ரீலோட் ஆனப்போ தான் என்னை அடிப்பானா. ஸோ நான் அடிக்கும்போது தலைவே காட்டில். சரி ரைட், ஏதாவது ஒரு கிலோ உசார் பண்ணணும் பார்த்தீங்கன்னா படப்படப்படப்பட அடித்தேன், தக்காளி இந்த சுத்தில் ஒன்று அடிப்பாயின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி புல்லெட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஸ்ப்ரே மட்டும்தான் வச்சுனே தவறல ஒன்றுமே படலை. கடைசியில் ஜோஸ் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போய் எஸ்ட்ரோல் கையில் தூக்கிட்டான். ஸோ கில்லே கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும், ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஏமாந்து போயாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்கல, நாங்கள் நாலு பேர் இருக்கோம், இன்னும் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருந்தால். ஸோ நானே அதுவும் பிளேயருன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால் வாங்கடா பேனில் அடித்து வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேன் எடுக்க சொல்லிட்டேன் நான். ஸோ மேலே தான் உட்காந்துருப்பான் அப்படின்னு நினச்சி நான் பார்த்தீங்கன்னா வேகமாக வந்தேன், பார்த்தா ஆளை காணும். சோ ரைட், ஆனா ஃபுட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா கீழே கேட்டுட்டு தான் இருந்தது. ரைட் ஓகே, தலைவன் வந்து இந்த இடத்துல இருக்கிறான் போல அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரைட் ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டப்புன்னு இந்த சைடில் இறங்கிட்டேன். இருந்தும் ஃபுட்ஸ் கேட்டவொடனே ஆளை பார்த்துட்டேன். ஸோ நல்லா பாத்தீங்கன்னா நோட் பண்ணுங்க எவ்வளோ டேமேஜ் வச்சிருக்கேன் பாருங்க.
பேன்ல இவ்வளோ அடி அடிக்கிறேன், தக்காளி சாவே இல்லை, கரெக்டாக கீழே குதிக்கிறேன். அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா நான் அடிக்கலான்னு போனேன், டீஜி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு டீஜி ப்ரோ கீழே உசார் பண்ணிட்டு போயிடுவான். ரைட், ஓகே, என்ன பண்ணுறது, டேமேஜ் நம்ம வச்சுது, ஸோ நம்ம அடிக்கலான்னு பார்த்தேன், இருந்தாலும் டீஜி உசார் பண்ணிட்டு போயிட்டான். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, லாஸ்ட் நீங்கள் பேனில் வச்சு அடிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதனால தான் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு கேம்ல பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆலில் போட்டுங்க. ஸோ ஆலில் போட்டால் தான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும், அதுக்காக தான் சொல்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் லவ் யூ கைஸ்.